ஹாய் மா, நரிட்டா சுட்டிட்டன் தமிழ் 156வது எபிசோட். 155ல நான் செம்ம ஷாக் ஆகிட்டேன். அந்த ட்விஸ்ட் வந்து நான் எதிர்பார்க்கல. ஒரே ஒரு கட்டிங், அதோடைய ஆட்டோபிஸோட வால் மட்டும் வந்திருக்கு. அவன் என்ன நான் எயிட் டைம்ஸ் அப்படிங்கிறத நான் பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருக்கேன். அதுக்கு முன்னாடி உங்களோட லைஃப், எங்களோட ஹாப்பினஸ். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நிச்சயமா இது கஷ்டம். விட்டு அந்த எண்ணெய வெளியெடுத்துட்டு போனாலே அது ஆவி ஆயிடும். அதனால பிரயோஜனம் கிடையாது. நீங்க நிஜமாதான் சொல்றீங்களா? நான் தான் முன்னாடியே சொன்னல, இது என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு தான் உனக்கு இந்த எண்ணெய் உதவும். ஆனா நீ வேகமா தவளையோட உருவத்துக்கு மாறுறதுனால உன்னோட கவன சக்தியை இன்னும் அதிகப்படுத்து. அதுக்காகதான் நானும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னதான் சொதப்பினாலும் நானும் ஃபோகஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் மாஸ்டர். ஒரு கல்லு மேல உட்கார்ந்து இருந்தாலும் ஒரு மிருகம் மாதிரி உன்னோட அசைவுகளை கட்டுப்படுத்த கத்துக்க. எப்படி ஒரு ஊசி இல்ல சமநிலைன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ ஆடாம இருந்தா மட்டும்தான் இயற்கையோட உன்னால ஒன்ற முடியும். அது எப்படி கிளீனா உட்கார்ந்து இயற்கையோட சக்தியை உறிஞ்சறதுக்கு முன்னாடி அசையாம எப்படி உட்கார்றதுங்கறத நீ முதல்ல கத்துக்க. கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுக்கிறதா உனக்கு நல்லது. அமைதியா ஒரே இடத்துல உட்கார்றது இவ்வளவு கஷ்டமான விஷயமா? இதுக்கு மேல இந்த ட்ரைனிங் எல்லாம் ஒத்து வரும்னு எனக்கு தோணல. அடிக்கடி நாங்க ரெண்டு பேருமே ட்ரைனிங்காக இந்த இடத்துக்கு வருவோம். அவனுக்கு இருந்த மாதிரி ஒரு தைரியம் வேற யாருக்குமே இருந்த மாதிரி நான் பார்த்ததில்ல. ஆமா, இதெல்லாம் கத்துக்கிறதுக்கு ஜிராயா சென்சேக்கு எத்தனை நாள் ஆச்சு? ஹிடன் லீவ் ஜிரா
ஹிராயாவை அனுப்புன மிஷனுக்கு இடையில அவனுக்கு டைம் கிடைக்கும் போது ட்ரைனிங்காக மட்டும்தான் அவங்க வருவான். அதனால இது எல்லாத்தையும் கத்துக்கிறதுக்கு அவனுக்கு நிறையவே டைம் எடுத்தது. ஓ அப்படியா? என்ன ருட்டோ? மல்டி ஷேடோ க்ளோன் ஜூட்ஸு. எனக்கு இப்போ டைம் இல்லை, அதனால நான் என்னுடைய ட்ரைனிங்கை வேகமாக முடிச்சிடுறேன். இதே ட்ரைனிங்கை நான் எடுத்துக்கிட்டாருன்னா என்னாலையும் கண்டிப்பாக இதை செய்ய முடியும். அவனை சொன்னே எனக்கு வந்து ஒரு இதாயிரம். நல்ல கலர்ஃபுல்லா ரொம்பவே சுவையா இருக்கு. முடிஞ்சு பரவாயில்லையே. ஒரு வழியா எல்லாமே முடிய போகுது. அந்த ஆயுள் எல்லையையும் தாண்டி இவனால நிச்சயமா ஆயில பயன்படுத்தும் போது இருந்ததை விட இப்ப இவனால அதிக சேஜுட்சு சக்கராவை உருவாக்க முடியுது. இப்ப நீ என்ன மாதிரி உணர நருட்டோ? அதாவது இயற்கை கூட எப்படி ஒன்றிணையணுங்கிறது இப்பதான் எனக்கு முழுசா புரிஞ்சிருக்கு. பயன்படுத்தும் போது ஒரு சில ஸ்பேரிங் தவளைகளோட ஒன்றிணைய உனக்கு ஃபிராக் குமிட்டேவ உனக்கு சொல்லி தர போறேன். எதுக்குமே உதவ மாட்டேன். கொஞ்சம் கூட அறிவே இல்லாம என்னோட கத்தி அப்படியே விட்டுட்டு வந்துட்டல. வாய் மூடு சுகேத். உன்னையும் அந்த மாதிரி நான் விட்டுட்டு வராம வந்த நீ சந்தோஷப்பட. என்ன தைரியம்? நீயும் நானும் கிட்டத்தட்ட ஒரே நிலைமையில தான் இருந்தோம் கரென். உங்களை பாதுகாக்க போய் தான் கடைசியில நான் அப்படி ஆயிட்டேன். நாம எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் பாதுகாத்துக்கிட்டு இருந்தோம். மீன் எப்படி தண்ணி இல்லாம உயிர் வாழாதோ அதே மாதிரி தான் நாமளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கணும். சரி சரி புரியுது. உண்மையிலே நமக்கு அந்த டெய்ல்டு பீஸ்டோட பவர் கிடைக்க போதா என்ன சாஸ்கே? யாருக்கு தெரியும், பார்க்கலாம்.
ஆனா இதுக்கு மேல டெய்ல்ட் பீஸ்டோட பவரை நம்பி நாம இல்ல. ஏன் அப்படி? எனக்கு புது பவர்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த ஹிட் அண்ட் லீஃப் வில்லேஜ் மொத்தமா அழிக்கக்கூடிய புது பவர். ஏதாவது பிரச்சனையா சாஸ்கே? என்னாச்சு? கண்ணு மங்களா தெரியுது. பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னாச்சு கரீன்? என்னால வெளியே ஒரு சக்கராவை உணர முடியுது. யாரோ நம்மள ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்க. வெளியே ஒரு சக்கரா இருக்கா? நீங்க ஏமேல வச்சிருந்த நம்பிக்கை என்னால காப்பாத்த முடியல. தகவல்கள் நமக்கு நிறைய வந்துகிட்டே தான் இருக்கு. எதிரிகள் எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே 4 படைகளை அனுப்பி வைப்போம். அவங்க எதிரிகளை அழிச்சிட்டு லார்ட் கிளர்பிய கூட்டிட்டு வருவாங்க. என்னோட தம்பிய கடத்துனது அந்த ஹிடன் லீஃப் வில்லேஜ சேர்ந்த உச்சிஹான் கேள்விப்பட்ட உச்சிஹா எதுக்கு அகாட்ஸ்கில இருக்கனோ? அவன் பேரு சாஸ்கே உச்சிஹா. பல நாட்களுக்கு முன்னாடி அவன் ரோக் நிஞ்சாவா அறிவிக்கப்பட்டவன். யோகா விஷயத்துல சம்பந்தப்பட்ட அவங்க இந்த விஷயத்துல மட்டும் ஏன் மௌனம் சாதிக்கிறாங்கன்னு எனக்கு இன்னமும் புரியல. இன்னமும் ஒண்ணு தப்பா இருக்கே. அனுப்புன தகவல் போய் சேரல. எனக்கு இது ரொம்ப தப்பா படுது. பயங்கரமா ரெண்டு ட்ரைனிங் எடுத்துருக்காங்க. ஓ கண்ணு பவர் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நீ இதுல ரொம்ப நல்ல கை தேர்ந்துட்ட. ஓகே சார். என்ன கண்டுபிடிக்கவே முடியாது. அதே மாதிரி சமூகி பிளாட்டோனையும் வரவேங்க. அவங்க கையில இனிமே சாஸ்கேவை நாமளே பாத்துக்கலாம்ன்ற டாக்குமெண்ட கொடுத்து ஹிடன் லீஃப்க்கு அனுப்பி அவனை பத்தின தகவலை சேகரிக்க சொல்லுங்க. கண்டிப்பா இப்பவே பண்றேன். அதே சமயத்துல 5 நாடுகளும் உட்படுற மாதிரி 5 காகே சப்மிட் கான்ஃபரன்ஸ் தொடங்க போறேன். இந்த அக்காட்ஸ்க்கு நான் மன்னிக்கவே மாட்டேன். லார்ட் ரைட் ஆகே நம்ம எல்லாரையும் கூப்பிட்டத தகவல் வந்திருக்கு. என்னது அவரை கூப்பிட்டா என்னவா இருக்கும்? ஒருவேளை ஏதாவது பெரிய பிரச்சனை வந்திருக்குமோ? இல்லனா ஏதாவது உங்க கூட இருக்கிறது எவ்வளவு கடுப்பா இருக்கு தெரியுமா?
என்னோட ஷோல்டர்ஸ் வேற உடல் வாகனால கூட உனக்கு தோள்பட வலிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அது வேற ஏதாவது பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதையும் மீறி உனக்கு தோள்பட வலிக்குதுனா தயவு செஞ்சு வாயை மூடு. இப்படி புலம்புறத விட்டுட்டு தயவு செஞ்சு கிளம்பல வா. எல்லாத்தையும் கொஞ்சம் ஒழுங்கா யோசிக்கிறது நல்லது. நீ ஒல்லியா இருக்கிறதுனால உனக்கு தோள்பட்டெல்லாம் வலிக்காது. வாயை மூடு. இனிமே தேவையில்லாம ஏதாச்சும் பேசுவியோ? இதுக்கப்புறம் தயவு செஞ்சு கொஞ்சமாவது நெஞ்ச மாதிரி நடந்துக்கங்க. போல வாங்க. யாரும் பக்கத்துல கூட நெருங்க முடியாத படி இருக்கணும் எபிசோடு சும்மா வேற லெவலு. வெறித்தனமான ட்ரைனிங் தான் சொல்லணும் நர்டோக்கு. அவன் நினைச்ச மாதிரி எல்லாத்தையுமே அவன் வந்து கத்துக்கிட்டான். ஆனா இங்க சாஸ்கே சிக்கிக்கிட்டான் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா அந்த எயிட் டைல்ஸ் வந்து என்னாச்சு அப்படிங்கறது தெரியல. ஒரே ஒரு அந்த ஆட்டோபஸ் வால் மட்டும்தான் கிடைச்சிருக்கு அகாசுக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வர்ற எபிசோட்ல பார்க்கலாம்.